சின்ன குழந்தை ஒண்ணும் சீகாழியில பிறந்தது. மனுஷன் பிறந்து விட்டான்னா ஒன்றே ஒன்று நிச்சயம் அடையணும், அதுக்கு பேர் தான் ஞானம். இந்த ஞானத்திற்கும் இந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருந்ததுனால் என்னவோ நாளடைவில் இது ஞான சம்பந்தம் என்று அழைக்கப்பட்டது இந்த குழந்தைக்கு பேர். குருஜி புரந்தரதாசர் என்ன வருவரே, ஓடியா போயிடுவார். ஒரே வைணவமா இருந்தாலும் சில பேர் சிவபக்தி இருப்பா, அவளையும் கொஞ்சம் திருப்தி பண்ணணும் ஒண்ணும். ஆனா ரெண்டையும் லிங்க் பண்ணி தான் சொல்லுவேன், இது வேற அது வேற ரெண்டும் ஒண்ணுதான். தோடுடைய செவியல் விடையறியதோ என்று பாடின. காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள். இவன் வீடுடைய பிரமாபுரம் மேவியவன், இவனோ அல்றவோ பெம்மான் இவன் என்றோ. ஏடுடைய மலைதான் உனை நான் பணிந்து ஏற்ற என்றெல்லாம் பாடுவார் குழந்தை மூணே வயசு. அப்பா என்ன பண்ண அந்த குழந்தை கரையில் நிற்கிற சார், பிரதி தினம் குளத்துல போய் ஸ்நானம் பண்ற வழக்கம். குழந்தை ஞான சம்பந்தனே கரையில் நிற்க வச்சுட்டு குழந்தை எது ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுற பிரதி தினம். இது அப்பா விட்டு போகாது. சில குழந்தைகள் இருக்கு, அம்மா குழந்தைனு உண்டு, அப்பா குழந்தைனு உண்டு. சில குழந்தைகள் சில பேர் இந்த வீட்டுக்கு விருந்தாடி போறவங்க சும்மா இருக்க மாட்டோம்னு, அப்பாவை ரொம்ப பிடிக்குமா அம்மா ரொம்ப பிடிக்குமா, இது என்ன தலையில் எழுத்து அனாவசியமா அந்த நல்ல குழந்தைய கெடுத்துட்டு வந்துடும் போய். அது பதில் சொல்லும் ரெண்டு பேரையும் பிடிக்காதுன்னு விடும். அப்பா குழந்தை அம்மா குழந்தை சாதாரணமா எல்லா குழந்தையுமே பகல்ல குழந்தைகளுக்கு அம்மா வேணும், ராத்திரில அப்பா வேணும். ஏன்னா சாயங்காலம் தான் வரும் ஆபீஸ்ல இருந்து, விரும்பியோட வர மாட்டேன் தேவை வேண்டிக்கணும் குழந்தைக்கு, அதாவது முதல் குழந்தைக்கு. அப்புறம் என் வேண்டாம் தலையெழுத்து. இது அப்பா குழந்தை கரையில குழந்தை எனக்கு வச்சுட்டு இந்த பிராமணன் ஸ்நானத்துக்கு போனேன். தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது, கதை சொல்ற போது நான் இப்படி இடையில சொல்றேன். தர்மசாஸ்திரம் அண்ணன் காதல வாங்கிக்கோ, வாழ்க்கையில் ரொம்ப பயன்படும். என்ன மாதிரி படிச்சவனும் கிடையாது, என்ன மாதிரி சம்பாதிச்சவனும் கிடையாது, நான் என்ன மாதிரி தூக்கி எறிஞ்சவன் எத்தனையோ பேர் இருக்கேன். என்னை விட பெரிய மகன்கள்லாம் இருக்க. நான் கண்டது பூரா அனுபவம், என்னமோ கதை படிச்சுட்டு உங்களுக்கு சொல்லல. நான் ஏதோ புராணம் இப்ப பாட்டு பாடுறேன், புராணங்கள் படிக்கிறேன், ஸ்லோகங்கள் சொல்றேன், ராகங்கள் பாடுறேன்னா இதுமோ நான் கத்துன்னு வந்துட்டு சத்தியமா. எத்தனையோ உத்தியோகம் வண்டி கண்டி ஓட்டினேன், பதிலட்டாங்க ஓட்டினே பதிலட்டாங்க அப்படியே அப்படியே என்னவோ பண்ணினேன். ஒன்றும் பாக்கி எல்லாத்தையும் ஒரு ஆசை பத்தோட கரகண்டோட. ஆனால் எதுலையுமே எனக்கு நம்பர் டூவாக இருக்க விருப்பம் கிடையாது, எதுலையும் நம்பர் ஒன்னாக இருக்கணும். காலேஜில் படித்து ஆனர்ஸ் பாஸ் போட்ட போது இந்தியாவிலேயே முதல் கோல்டு மெடல் வாங்கினேன். அப்பவே தெரியாது கொடுத்து மஸ்கட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டுருக்கலாம். ஒன்றும் இல்லை, வீணாக போயிட்டுருப்பேன். இப்போ நான் உருப்படியாக இருக்கேன், இதனால் வீணாக போயிட்டுருப்பேன். கடைசியா இருக்கு ஒரு ஆசை, இந்த டீய வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லி சவுத் ஆப்பிரிக்கா போய் சேர்ந்த இடத்துல இந்த டீயை ரிசர்ச் பண்ணி அதை டீ டேஸ்டரா மாறினேன். நல்ல காசு இருக்கு டீ டேஸ்டாக்கிறதுக்கு. ஆனா அதை விட தர்ம சங்கடம் பிராண சங்கடம் நரக லோகம் ஒன்றும் கிடையாது. ஒரு 40-50 எஸ்டேட்ல இருந்து அந்த இலையை பறிச்சு வருவான். சமயக்கார மாதிரி எங்களுக்கு தனி ரூம், ஒரு ஒரு இலையும் ஒரு ஒரு கப்பலை போட்டு வைக்கணும். காயும் இந்த டீ தயார் பண்ணின டீ வரும், பக்கத்தில் ஒரு உப்பும் இருக்கும், வெறும் பச்சை டீ தலையில் எழுத்து. அங்கிருந்து நான் டீ சாப்பிட்றத விட்டுட்டேன், எங்கே போனால் காஃபி தான். அது ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வச்சுக்கணும், ருச்சி பார்க்கணும், அப்புறம் விடணும். ஒரு செகண்ட் விட்டு அந்த உப்பை கொஞ்சம் நாக்கு தடவிக்கணும். ஏன்னா அந்த 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 டேஸ்ட் போடணும். மறுபடியும் இன்னும் 100 ஸ்பூன் எடுத்து போடணும். இதில் வந்து நம்பர் 1 எது, நம்பர் 2 எது, நம்பர் 3 எது, நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6 வரைக்கும் பார்க்கணும். 7 பூரா டஸ்ட்டும் போடணுங்க, இதாக குப்பைன்னு அர்த்தம். அதை தான் கடையில் வைக்கிறான் டீ டஸ்ட்டுங்கிற மாதிரி இருக்கும் குப்பையே பண்ணி. அதுவும் வர்ற போது நம்ம எனக்கு ஒரு ஒரு நாளைக்கு பாருங்க, எனக்கு பகவான் ஆச்சாரியன் ஒரு அனுகிரகம் பண்ணி விட்டுறாங்க. ஒவ்வொரு நாளைக்கு யாராவது 2 நாளைக்கு ஒருத்தர் யாராவது எனக்கு கார் ஓட்டு வரல. அப்போ வரபோது குருஜியோட பேசிட்டு வரும் அவளுக்கு ஒரு ஆசை. இன்னைக்கு ராஜாமணியர் நல்லா என்கேஜ் பண்ணுறார் குருஜி. இந்த ஊரில் எருமாடே கிடையாது, எங்கே பார்த்தாலும் பசுமாடு தான். சுத்தான் கூட நிறைய பாஷை ஏகப்பட்ட பசுமாடு வச்சுட்டு அந்த பாலெல்லாம் வந்து விற்கிறதில்ல, தர்மமாக கொடுத்துருக்கார். கரிகாயெல்லாம் வாசல்லையே வச்சுட்டு
சீப்பா, ரொம்ப சீப்பா கொடுத்துருக்கார். ரொம்ப பெருமையா சொன்னார். ஏண்டா இங்க எல்லா நான் பார்த்தேன், லண்டனுக்கு போனேன், ஒரு வருஷத்துல பசுமை எல்லாம் எருமையா கிடையாது, எல்லாம் பசுமாடு. ஆமா, அமெரிக்கா வரையும் போனேன், பெஃபலோன்ற பேரு, பெஃபலோனா என்னன்னு கேட்கறாங்க. ஏன்னா இவன் கொடுக்கறதுனால தனியா ஒண்ணு எடுக்கும்னு புரியல. அவனுக்கு பெஃபலோனா வாட் இஸ் கால்ட் பெஃபலோங்கிறாங்க. பெஃபலோன்னு ஒரு ஊர் இருக்கு, நயாகரா வாட்டர் ஃபால்ஸ்ல போனோம்னா அந்த பக்கம் அமெரிக்கா, இன்னொன்று கனடா. இந்த பக்கம் உள்ளதுக்கு நயாகரானே பேரு. அண்ணன் இந்த நீர்வீழ்ச்சி அண்ணன் போனா பேரே பெஃபலோன்னு வரும். ரொம்ப பேர் அப்படியே இருக்காங்க. பார்த்தேன், போறேன் வருஷத்துக்கு நான் அஞ்சாறு தடவை போயிட்டு வந்துருவேன். அங்கேயும் கிடையாது, சிங்கப்பூர்ல போனா அங்கேயும் கிடையாது, மலேசியாவில் கிடையாது, எனக்கு புரியவே இல்லை. ஆஸ்திரேலியாவில் சுத்தமாக எரு பஃபலோனா வாட்ஸ் ஆர்ட் ஆஃப் ஃபுட் இஸ் இட் அப்படிங்கிறாங்க. பன்னின்னா தெரியுது, ஏன்னா அதுதான் அந்த ஹாட் டாக்னு ஒன்று ஒரு இழவு பண்ணுறாங்க கிழமை. அப்போதான் புரிஞ்சு, நல்லா படித்தவள்லாம் இங்கே மஸ்கட் கொடுத்துருவாங்க. நம்ம நாட்டில் இருந்து நல்லா படித்தவன், நல்ல அறிவாளி, நல்ல புத்திசாலிலாம் நம்ம நாட்டுக்கு நம்ம படி பயன்படப்படாதுன்னு சொல்லிவிட்டு வெள்ளம் வந்துடுறாங்க பாருங்க. அந்த மாதிரி அந்த காலத்துலேயும் எல்லா பசும் வெள்ளம் வந்துட்டா இருக்குது. நம்ம நாட்டில் எருமை தான் இருக்குது. காத்தால காப்பிலிருந்து தயிர்லேருந்து மொத்தம் என்னடா அந்த பசங்களுக்கு வர வர புத்தி கெட்டு போட்டே மொத்தம் வெறும் எருமை பாலாக சாப்பிட்டா புத்தி எப்படி இருக்கும்? அதனால தான் நான் இப்போ கொஞ்ச நாளாக எருமை பால் சாப்பிடல. சேத்த தெம்பாக இருக்கிற மாதிரி ஞாபகம், நீங்கள் தான் கண்டுபிடிச்சா எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றும் ஏற்கனவே சாப்பிட்றது வேணா போகாது. ஆறு என்ன சொன்னாலும் எனக்கு உரைக்கிறது இல்லை, அப்படி எருமத்தோடு ஆயிடுச்சு. டீ டேஸ்டாக இருந்த பொழுது நல்ல சம்பளம் இருக்கு. அதெல்லாம் சொன்னால் நீங்கள் அப்புறம் கண் திருஷ்டி விழுந்துடும், வேண்டாம். பெரிய குவார்ட்டர்ஸ் எனக்கு, நான் தான் நம்பர் டூ. ஏதாவது டைரக்டர் இருப்பாங்க, சேர்மன் வந்து பைஃபர்ட் மெக்காய்னு பேர். அமெரிக்காவில் உனக்கு கலிஃபோர்னியாவில் சாண்டா ரோசான்னு சொந்த இடம், அங்கே தான் மெக்காய்னு பேர். இங்கே டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர்னு வச்சேன். அவனுக்கு கீழே நான் தான் அடுத்தது சம்பளம் வாங்குறேன். ரொம்ப வசதியான சம்பளம். எனக்கு ஒரு 8 பேர் வேலைக்காரன் பர்மனண்ட்டாக மங்களாவை பார்த்துக்கிறது, பெருக்கிறதுக்கு அது பண்ணி போனது. பிரம்மச்சாரியாக அவசரம் கிடையாது, நான் மட்டும்தான். ஒரு சமயக்கார பருவம் வச்சுருந்தேன். ஏகதேசம் நன்னா சாப்பிடுவோம், நான் நன்னா பண்ணுவேன். குருஜி அப்போ என்ன பண்ண சார், நீங்கள் ரசம் வச்சா ரொம்ப நல்லா இருக்கணும், தேர்தல் பயில நோக்கு சம்பளம் நான் சமைக்கணும். கிளப்பெல்லாம் உண்டு, போக மாட்டேன். எங்களுக்கெல்லாம் ஆஃபீஸ் வருஷத்துக்கெல்லாம் இந்த ப்ரீமியர் விஸ்கின்னு ஒன்று உண்டு. சுவாமிஜி அப்படியாது, அனாவசியமாக தப்பாக கணக்கு போடாதீங்க, பழக்க சிந்தனை கூட கிடையாது. ப்ரீமியர் விஸ்கின்னு ரொம்ப ஸ்பெஷலாக வரும். அது 10 வருஷம் 15 வருஷம் பூமியில் புகைச்சு வச்சு எடுத்து வரும். எங்கள் ஆஃபீஸ் வருஷத்துக்கெல்லாம் நாங்கள் ஒரு 12 பேர் ஆஃபீஸர்ஸ், நான் நம்பர் டூ. இந்த ஆஃபீஸ் வருஷத்துக்கெல்லாம் ஆளுக்கு 2 பாட்டில் மாசத்தில் கொடுத்துருவோம். பெருசாக இருக்கும். நன்னா இந்த தஞ்சாவூர் ஜில்லாவில் பெரியாத்மாவின் பேர், அதாவது அவளுக்கு வேற ஒரு ஜோலியும் கிடையாது, மாட்டு பண்ண வேலை வாங்கி விட்டு சொல்லுமா சாப்பிட்டு பெருசாக இருப்பாள். அது மாதிரி அந்த மாதிரி அந்த பாட்டில் பார்த்தேன்னா உங்களுதான் இந்த ஊரில் கிடைக்காது, கிடைக்கிறதோ யாருக்கு கிடைக்குமோ தெரியாது. நான் அப்படி மேலே அப்படி வந்து அப்படி அழகா ஒரு 18 மணம் புடவை கட்டிட்டு அப்படி வாசல் வந்திருந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சைஸ், அந்த மாதிரி நான் 2 பாட்டில் கொடுத்துருவோம் மாசத்துக்கு. நான் சாப்பிட்றதில்ல, இந்த பசங்க வேலைக்கார பசங்க இருக்காங்களே, அவன் சாதாரண சம்பளத்துக்காக வேலை செய்யல. ரொம்ப ஒஸ்ட் எப்படி ரொம்ப பெரியவா இருப்பாங்க, இருமினா அழுவான். ஏன்னா அந்த 2 பாட்டிலையும் அவனுக்கு கொடுத்துருவேன். தெத்தனை பசங்களா பகலில் சாப்பிட்டு வழிகாரிங்கோ, ராத்திரி சாப்பிட்டு வழிகாரிங்க, வீட்டுக்கு போ, லீவில் போகிற போய் சாப்பிடுவோம் அப்படின்னு. ஏன்னா காவல் காக்கிறதுனா வந்துருக்கேன், அவன் சாப்பிட்டு அவனுக்கு போய் நாங்கள் காவல் காக்கணும். பெரிய குவார்ட்டர்ஸ் அங்கே வந்து ரோடெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு குவார்ட்டர்ஸ்னு வச்சு நடவாத மாதிரி இருக்கும். இந்த ஹேங்கிங் பிரிட்ஜுன்னு குறுக்க அந்த ரிவர் போகும், ஹேங்கிங் பிரிட்ஜ், அதை தாண்டி அவனும் கரெக்டாக 7 மணிக்கு ஆஃபீஸ். 7 மணிக்கு நல்ல பணி, 8700 அடி உயரம். எப்படி இருக்கும் பார்த்து உங்களை குளிரும். இங்கே தான் மூணார் எஸ்டேட்ஸ் மட்டும் அங்கே தான் வந்து ஜாயின் ஆனேன். அங்கே நிறைய எஸ்டேட்ஸ் இருக்குது, எல்லா எஸ்டேட்ஸ்க்கும் நான் தான் பொறுப்பு. எல்லாருக்கும் எங்கள்கிட்ட ரொம்ப மரியாதை. அப்போ கூட கிராப் வச்சுட்டுருப்பேன், சின்னதாக ஒரு குடுமி இருக்கும், சாஸ்திரத்தை விடப்படாதுன்னு ஒரு சின்னதாக ஒரு குடுமி இருக்கும். அமக்கடமாக இருப்பேன். பழைய ஃபோட்டோவெல்லாம் பார்த்தா நம்ம தானே சந்தேகமாக இருக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு பட்னி கடந்து பண்ணு தான் சொல்லுவேன். ஒரு நாளைக்கு வைக்கம் தோண்ட வரபோது புரிஞ்சு, நீங்கள் திருநெல்வேலிக்கு வந்தபோது ரொம்ப வள்ளியாக இருந்தேன், ஸ்லிம்மாக இருந்தேன். அதுக்கு முன்னாடி அவர் என்னை பார்க்கல, சௌகரியமாக இருப்பேன். குரலங்க மாதிரி ஒரு மாம்பழம் அரைகுறையாக பழுத்த மாம்பழம் ஒரு கலரில் இருக்குமே, அந்த கலரில் இருப்பேன் நான். அப்புறம் எல்லாத்தையும் வேணும்னு சாப்பாட்டை குறைச்சி, அத்தை குறைச்சி, இத்தை குறைச்சி பட்னி கிடந்து சுருக்கின்றேன் உடம்பு. அனாவசியமாக ஒன்று இப்போது ஏறியிருக்கான்னு தெரியாது, அன்னைக்கு பார்த்த வாழ்க்கை ஏறின மாதிரி தெரியும். அவ்வளோதான், விஷயம் வேறு ஒன்றும் இல்லை. நான் ஆஞ்சநேயரை என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் பாடுறேன். அதனால் அப்பாவுக்கு கோபம் எங்கிட்ட, ஏறி உட்காந்துட்டார் உள்ள, புரியலையே.
சந்தோஷம் புரிஞ்சாச்சு. அதனால தான் உட்காண்டா வந்துருக்க முடியல, எழுந்தா உட்கார முடியல, ஏன்னா அவர் ஏறி உட்காந்துருக்க என்ன பண்ணிட்டோம். அப்ப அந்த இதுல இந்த ஹையர் ரேஞ்சஸ் உண்டு, ஒரு 9000 9500 அடிக்கு நிறைய பீக்ஸ் உண்டு. கிளப்புகள்லாம் போற வழக்கம் இல்லை, சாயங்காலம் பேண்ட் கட்டெல்லாம் போட்டுண்டு, ஸ்வெட்டர்லாம் போட்டுண்டு, கயிறுலாம் போட்டுண்டு, நல்லா குளிரும். அப்பெல்லாம் எனக்கு நல்லா குளிரும், தலைக்கு குள்ளெல்லாம் உண்டு, எல்லாத்தையும் போட்டு கையில வாக்கிங் ஸ்டிக் எடுத்து கூட ரெண்டு பசங்களை வருவோம், செக்ரட்டரி ஒருத்தன் வருவான், காவல் காக்கிற ஒரு 5-6 பசங்களை ஒருத்தன் வருவோம், ஏதாவது ஒரு ஹை ரேஞ்சில் போவாங்க, மடிப்பு சேரோட கையில் சுத்தியே வருவோம். வந்தவொடனே ஒரு காபி போயிடுவேன், இப்படி உட்காந்துருப்பேன். ஒண்ணு தெரியும், அந்த அந்த இயற்கை காட்சிகள் ரொம்ப நல்லா இருக்கும், பார்த்து ரசிச்சு உட்காந்துருப்பேன். அப்படி ஒரு நாளைக்கு போயிட்டு இருக்கிற போது ஒரு 200 கஜம் தூரத்துல ஒரு 5.5 மணி இருக்கும். அங்கெல்லாம் கொஞ்சம் 5.5 மணி ஆச்சுன்னா லேசா கிளவுட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும், இருட்ட ஆரம்பிச்சு, வெள்ள கரடி ஜாஸ்தி அந்த ஊர்ல. 5.5 மணி ஆச்சுன்னாக்க கிளவுஸ் நான் ஒரு 5.5 மணி அது இருட்டுற நேரம் தான் வருவேன். அப்ப தூரத்தில் ஒரு 200 கஜ தூரத்தில் ஒரு 10 அடி டயாமீட்டர்ல என்னமோ நெருப்பு பத்திண்டு எரியறது. எனக்கு தூக்கி வாரப்பட்டது, பிகாஸ் ஐ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் தி எஸ்டேட்ஸ். பையன் செக்ரட்டரி தானே, சுந்தர்னு பேர், இப்ப அவன் மேனேஜரா இருக்கான் கேள்விப்பட்டேன், சந்தோஷம். எனக்கு அச்சா ரிட்டையர் ஆகிறான் இப்போ, அந்த பையன் கூட இல்லை சுந்தர், தூரம் என்னமோ நெருப்பு எரியா எஸ்டேட்ல இருந்தா குடிச்சு கிடைச்சிருக்கா பத்தி முடிச்சா போய் பாருங்கன்னு. அந்த பையன் ஒரு மாதிரியா என்ன பார்த்தான், அதை பாடுறான்னு அவன் என்ன பார்த்தான், என்னடா நான் சொல்றது காதல் ஒன்று அறிவிட்டேன் கேட்டேன். சார் அங்க ஒன்றும் நீங்க சொல்ற மாதிரி ஒன்றும் ஃபயர் இல்லையே அப்படின்னா முண்டா. நான் இப்ப எனக்கு என்ன பொய் சொல்றேன்னா கண்ணு குருடா இருக்கு பாடுறான்னு. இல்லை சார், இந்த பக்கத்தில் வேலைக்கார போய் இல்லை, அவன் பேர் முனியன்னு பேர், அவன் வந்து தேவிகுளம் பீர்மேடிய ஸ்டேட்டு அங்கேயே பிறந்து வளர்ந்து வந்த பையன், டே முனியா தெரிஞ்சாடுவேன், இல்லைங்க சாமின்னு. இந்த ரெண்டு பசங்க கோட்டை பண்றானுங்களா, சரி கூட வாங்கோன்னு, அது எங்கே எரியிறதோ அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போனேன், நானே காட்டுறேன் வாங்கடா. அதில் என்ன எரியிறது, ஆனால் போக இல்லை போகிறேன், நான் போக போக எந்த டிஸ்டன்ஸ் நான் கிட்ட போனோம் அந்த டிஸ்டன்ஸ் அதுவும் விலகிண்டு போகிறது. எனக்கு புரியல, 6:00 பங்களாக்கு திரும்பி வந்துட்டு அப்புறம் அடுத்த நாள் மறுபடியும் அதே இடத்துக்கு போகாமே இன்னொரு மாதத்தில் ரவி மறுபடியும் போனேன். அதே மாதிரி மறுபடியும் ஏண்டா இன்றைக்காவது தெரியுது என்ன இல்லைங்கிறான். அப்போதான் எனக்கு பங்களாவுக்கு திரும்பி வந்த உடனே, குவார்டர்ஸுக்கு திரும்பி வந்த உடனே ஒரு பயம் வந்தது. சின்ன வயசில் பெரியவா சொல்லிக்கிறதா கொள்ளு அபிஷேகம் ஒன்று உண்டு, அது நெருப்பாக எரிஞ்சுன்னு போகுமா ஆறையா பிடிச்சிக்குமா பிடிச்சுன்னு சொல்லுவோம் கொள்ளு அபிஷேகம். ஒருவேளை கொள்ளு அபிஷேகம் இருந்து அதான் எங்கள்ல மட்டும் போடுறது இந்த பசங்க கண்ணில் படலைன்னு, அடுத்த நாள் போகிற போது இந்த ரெண்டு பசங்களையும் நிறுத்திவிட்டு வேற புதுசாக ரெண்டு அழிச்சிட்டு போனேன். சரி இங்கே போக வேண்டாங்கட்டு வேற ஒரு பக்கம் நார்த்துக்கு போனேன், அடுத்த 3வது நாள் சவுத்துக்கு போனேன். போய் அங்கே உட்காந்து பண்ணிட்டு திடீர்னு எடுத்தாப்பில் பளிச்சுன்னு நெருப்பு எரியும், தூக்கி வாரி போட்டுது எனக்கு. டே உங்களுக்கு ஏதாவது தெரியும், தெரியலையா, சரி இனி வெளில போவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தால பிராதகாலம் சகசிராவட்டம் காயத்ரி போகணும் சமுதாயம் பண்ண விட மாட்டேன், ஒரு நாள் கூட விட்டதில்லை. இப்போ சன்னியாசியான பாடம் அதுக்குன்னு சில தர்மங்கள் அனுஷ்டானங்கள் அதை பண்ணிட்டு இருக்கேன், அனுஷ்டானங்கள் பண்ணது வீண் போகவே போகாது, பகவான் கிட்ட நெருங்கி வந்தே இருப்பேன். போகிறேன், 4வது நாள் வெளியில் போகலைன்னா ஆஃபீஸ் நேரம் வந்தேன், ஒரே கொடைச்சல், என்னது என்னது இந்த பசங்கள்லாம் இல்லைங்கிறான், நம்ம கண்ணு மட்டும் போடுறது கண்ணில் ஏதாவது கோளாறான்னுட்டு சரி சொல்லிட்டு இங்கே உடுமலைப்பேட்டை கீழே இருக்கு, ராகவாச்சாரியும் டாக்டர் ஆகி ஐ சர்ஜன் ரொம்ப வெங்கட வேண்டப்பட்டவர், அப்போவே எனக்கு சங்கீதத்தை ரொம்ப அபிமானம் ஜாஸ்தி, அதனால் பெரிய பெரிய வித்வான்களை எல்லாம் வருஷத்துக்கு கூட நான் வரவழைப்பேன், என் செலவிலே வரவழைச்சு என் கோட்டை பெரிய ஓட்டர் ஒரு 7-8 ரூமும் பெரிய ஆளுகள் உண்டு, எல்லாத்தையும் அங்கே தங்க விட்டு ரெண்டு சமயக்காரன் ஸ்பெஷலாக போட்டு சமைக்க சொல்லி, அங்கே எங்களுக்கு இந்த ரெக்ரியேஷன் ஹால் இருக்கு, அங்கே தான் கட்சியெல்லாம் வச்சு எல்லாருக்கும் அப்போல்லாம் 100-200 கொடுப்பேன். இப்போ 100-200 என்ன சமாச்சாரம், இப்போ 5000-6000 எல்லாரும் எல்லா வித்வான்களும் சந்தோஷம், சார் 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 மா வரைச்சு, அதில் சில வித்வான்கள் மெனக்கெட்டு வந்து சேரம்மா இல்லை சுவிட்ச் வேணும் உனக்கு சுவிட்ச் என்ன புரியுது தானே, மகாராஜன் விஷ்ணுநாதன் ஒரு பெரிய மகாத்மா இருந்த பெரிய பாட்டு, ஒரு காசு பணமே தேவையில்லை, யாரையா இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாக்க மாமா பெரிய மிராஷே கச்சேரி பெரிய வசதியா இருக்கோ சுவிட்ச் இருக்கா, சுவிட்ச் இல்லைன்னா வெறும் பயிலெல்லாம் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன், சுவிட்ச்னா ஜலம் இருக்கும் தீர்த்து, தண்ணி இருந்தால் பாடிடுவோம், 4 மணி நேரம்னா 5 மணி நேரம் விடுவோம், சில்லறை கூட படப்பட தீர்த்தம் கொடுத்தா போறோம், அப்படி ஒருத்தருக்கும் ஒரு குணம் வச்சுக்கோங்களேன்.
அவ வாழ்ந்த உள்ள நல்லதை மட்டும் எடுத்துக்கணும் தவிர ஏதோ ஜென்மாந்திர பாப்பா இந்த பழக்க வழக்கங்களை வாழ்ந்தெல்லாம் இருக்கலாம். இந்த பய நான் மூணா நாலா நாள் போகல, ராத்திரி படுத்துனுட்டேன். காரத்தால குளிக்கிறதுக்கு ராத்திரியே அடுப்பு மூட்டணும். அப்பலாம் இந்த ஈக்குவலேட்டர் அந்த வுட் இருக்க ஒருத்தருக்கும் ஒரு 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 ஃபேமிலிக்கும் ஒரு 2 டன் வசதியாக கொடுப்பா. அது பச்சையாக இருந்தாலும் அடுப்பில் போட்டால் நல்லா எரியும். ராத்திரியே அடுப்பில் போட்டுட்டு அண்டா அண்டா வந்து புதர்ச்சி அண்டா, இந்த மைசூர் மாதிரி புதர்ச்சி அண்டா. அது ராத்திரி அடுப்பை மூட்டினாதான் காத்தால கொஞ்சமாவது வரவதான் இருக்கும் குளிக்கிறதுக்கு. 7 மணிக்கு ஆபீஸ்னா நான் 4:30 எழுந்தா தான் அனுஷ்டானம் முடிச்சுட்டு சௌஜாதனம் முடிச்சு சகசர அவற்றை காயத்ரி முடிச்சுட்டு நான் போட்டு சரியா இருக்கும். 7 மணிக்கு ஆபீஸ்னா 6:55 ஆபீஸ்ல இருப்பேன். வேற யாராவது லேட்டா வந்தா என்ன ஆபீஸ்லயே என்ன எல்லாரும் யமம் வராமா. எனக்கு பேரே ஆபீஸ்ல யமன்னு பேரு. இப்ப கூட ரொம்ப சிஷ்ய பசங்கள் என்ன யமன் தான் சொல்றான். என்ன ஒரு தப்பு பண்ணா கூட உடனே கோபம் வந்துடும் எனக்கு. ஒரு தடவை சொல்லுவேன், 2 தடவை, 3வது தடவை ஆட்டி தான் வரும். கையில் என்ன கிடைக்கிறது தேவை தூக்கி போட்டுருவோம் மேலே. இப்பெல்லாம் கோவிச்சு இந்த பிரயோஜனம் இல்லை. என்ன இதில் திருந்தத்துக்கு நான் கேட்டு கொடுக்க முடியுது பிசாம. நன்னா படுத்து அசந்து தூங்கிட்டு இருக்கேன். ஒரு 11:30-12 மணி இருக்கும். அலாரம் வச்சிருக்க 4 மணிக்கு எழுந்துக்கிறதுக்கு. 6 வாசகரவை கட்டினேன். பெரிய பங்களா நடுவில் இருக்கு பெட்ரூம் கட்டினேன். நான் ஒத்தந்தான். இது என்ன சரியா போச்சு, இந்த காவல்கார பசங்க நான் டியூட்டி மாற்றின்னு இருப்பேன். அதில் 2 பசங்க ஜலத்தை வந்து கொடுத்தேன் இல்லையா தீர்த்தம், மொத்தமாக போட்டு எங்கேயோ போய் சாஞ்சிருக்கான். எங்கே செஞ்சிருக்கான்னு தெரியாது. 1 வயல் நீ காவலுக்கு இல்லை. அப்போ இந்த கரடி வந்து கதவை தட்டும் சில வீடுகளில். ஒருவேளை கரடி தான் வருதுன்னு சொல்லி எங்களுக்கு பெரிய ரைஃபிள் உண்டு. நான் ரொம்ப ஷூட் தூரா ஷூட் பண்ணுவேன். கூறி தப்பவே தப்பாது, இன்றைக்கும் கிடையாது, இப்பவும் ஷூட் பண்ணுவேன். அது வேற சமாஜம், அந்த ரைஃபிள் வேறு. போய் நேரம் உள்ளதான் அடிக்கும். அப்படி ஷூட் பண்ணுவேன். அதனால ரைஃபிள் எடுத்துட்டு லைட் எல்லாம் போட்டுட்டு வாசலுக்கு வந்து கதவை திறந்து வாசல் லைட் காம்பவுண்ட் லைட் எல்லாம் போட்டு கதவை திறந்து பார்த்தா ஒன்றையும் சரி. காம்பவுண்ட் ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் உள்ள வந்தேன். கதவை தாப்பாடு போட்டு படுத்து விட்டேன். 10 ஒரு 15 நிமிஷம் மறுபடியும் தொட தட்டி எனக்கு ஒன்றும் புரியலை. சரியும் இல்லை, மறுபடியும் ரைஃபிள் எடுத்துட்டேன். போய் கதவை திறந்தா 15 அடி தூரத்தில் இந்த நெருப்பு. 4 நாளாக பார்த்து பயந்துன்ற நெருப்பு பயமே பயம் வந்துடுத்து நேக்கு. நிச்சயமாக இது கொல்லுவா பிசாசி நம்மளை தான் வாட்ச் பண்ணிட்டு வந்திருக்கு. போகாதனால வீட்டுக்கே வந்து விடுத்துன்னு என்னமோ ஒரு வேகம் பார்ப்போம். அம்மானு கத்தின உடனே நெருப்பு மறைஞ்சு கொடுத்து என் சுவாமி நிற்கிறார் அங்க. அவரை முன்ன பின்ன பார்த்தது இல்லை. ஜவானு கூப்பிட்டார். பயந்து கிட்ட போனேன். நீ வந்த காரியம் வேற, ஏன் இங்க சங்கடப்பட்டு இருக்க, புறப்பட்டுவான்னு ஒரு வார்த்தை சொன்ன மறைஞ்சு விட்டார். அதுதான் அந்த பிரம்மா உட்காந்துருக்கேன் போட்டோவில் பார்க்கறேன். ஆதிசங்கர பரம்பரையில் சிஷ்யாளாக 4 மட்டங்களை நியமனம் பண்ணார் சுரேஸ்வராச்சாரியார். அஸ்தாமனகர் பத்மபாதர் தோட்டக்கர்னு சொல்லி தோட்டக்கருக்கு காஷ்மீரில் ஜோதிர் மட்டத்தை ஸ்தாபனம் பண்ணி கொடுத்தார். சுரேஸ்வராச்சாரியாளுக்கு இங்கே சிருங்கேரியில் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார் 2வது மட்டம். 3வது பூரியில், 4வது துவாரகா. இப்படி நேர இருந்த சிஷ்யால் 4 பேருக்கு 4 மட்டங்களை பிரித்து கொடுத்து நீங்க போய் ஜனங்களுக்கு ஒத்தாசை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுக்கிட்ட. இப்ப காஞ்சியில் இருக்கக்கூடிய ஆச்சாரியால் சுயமாக பூஜை பண்ணிட்டு இருந்த இடம் 5 லிங்கம் கொண்டு வந்த கைலாசத்தில் இருந்து 4 மட்டங்களுக்கு 4 கொடுத்த, 1 காஞ்சியில் வச்ச. அப்ப தோட்டகாச்சாரிய பரம்பரையில் நம்ம குருநாதர் ஆச்சாரியாளா இருந்தவா, சங்கராச்சாரியாளா இருந்தவா, எனக்கு அதெல்லாம் முன்னாடி தெரியாது. ஆபீஸுக்கு போக படிக்கிற காத்தால 7 மணிக்கு போனோம், போகல. ஒரே மண்டையில கொடைச்சல். 9:30 மணிக்கு மெல்ல போனேன். என் தலையெழுத்து பாருங்கோ, இந்த துறையா இருக்கானே சேர்மன் மெக்காய், அவன் வடிகாலம் வந்துட்டு இருக்கான். என்ன தகவல் கொடுத்துருப்பான், கொடுக்கவே இல்லை, மாட்டி வந்துருக்கான். நான் 7 மணிக்கு நான் ஆஃபீஸ் 6:30 ஆஃபீஸ் விட்டேன். வாட் ஹேப்பன் டு ஹேம் நான் வீடியோ ஒத்தனா ஒத்தனும் இல்லை இல்லை. எங்கிட்ட ரொம்ப நம்பிக்கை அவனுக்கு. அவன் என்ன பண்ணான், அவனுக்கு அவனுக்கு ஒரு பொண்ணு ஹைவர்த்துன்னு பேர், இந்த பொண்ணு அதை எந்த நல்ல கட்டணும்னு பார்த்தான். அவன் நல்ல காலம் கட்டியிருந்தா இன்றைக்கி நான் அவங்க முன்னால் உட்காந்துருக்கேன். அதனால் எங்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பாரு.
And what happened to you now? So I'm not feeling well. So why don't you take a fortnight holidays and go to your native place in India and come back? அதுவும் நன்மா பட்டது. அப்போ ஒரு பெருசா அந்த காலத்து ஸ்டுடியோ பேக்கர் ரொம்ப நல்லா இருக்கும். செவிடன் செவிடான்னு ஒரு அந்த பையன் பேர் தெரியாது. அந்த தான் அந்த டிரைவர் எனக்கு அவனுக்கு காது பத்து கத்தணும், அதனால செவிடான்னு கூப்பிடுவேன். செவிடன்னு பேரும் வண்டி எடுத்துன நேர மெட்ராஸ் வந்துட்டேன். நான் வந்து வாஷல் இறங்குறேன் ஆற்றுல பூர்வாசிமுத்தி பீதா. அவர் புறப்பட்டுருக்கார் வழியில். என்னை பார்த்தோடனே பையன் எப்படா வந்தேனா இப்போ தான் வந்துட்டு இருக்கேன்னு. என்ன ஒரு தபால் புறப்படாதா தந்தி அடிக்கப்படாதா திடீர்னு வந்து நினைக்கிறேன்னு அவனும் பதில் சொல்லலை. அவர் வந்து கையில் பேக்கோடு புறப்பட்ட உடனே வாசலில் கார் நிற்கிறது. போகிற வாழை எங்கே போகிறேன்னு கேட்கக்கூடாது. வெளில போயிட்டு இருக்கியோ அப்படின்னு என்ன டேங்க சித்தலிங்க மடம் இருக்கு திருக்கோவில் பக்கத்தில். அங்கே ஒரு பெரியவா இருக்கா அவளை தரிசனம் பண்ண போயிட்டு இருக்கேன்னா உரைச்சது மண்டையில் சேத்தையில நானும் வரேன். இப்போ தானே வந்திருக்கேன் பரவாயில்ல என்ன அதையும் கேட்டிருக்கேன். சாந்த பண்ண ஒரு வாஷ் சாப்பிட்டேன். டிரைவர் இருக்கேன் நானே வண்டி ஓட்டுறேன்னு அவரையும் வீட்டு பக்கத்தில் ஓட்டுட்டேன். நேரம் அவர் தான் வழி காமிச்சார். நேராக போவேன் அதே மடத்துக்கு போனால் எந்த மூர்த்தி எனக்கு தரிசனம் கொடுத்ததோ அந்த மூர்த்தி உட்காந்துருக்கு சேரல. நமஸ்காரம் பண்ணேன். என்னை பார்த்து குலுங்கி குலுங்கி சிரிக்கிறார். தகப்பன் அப்படி உட்காந்துருக்கு சுவாமி அப்படி உட்காந்துருக்கார். தகப்பன் அப்படி உட்காந்துருக்கார். நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். அவரையே பார்த்துட்டுருக்கேன். நாலு நாளைக்கு நான் இதானே தரிசனம் கொடுத்தது. இவர் தானோ அவர் அவர் தானோ இவர். ஆனால் என்னை பார்த்துட்டே இருக்க தகப்பனார் பார்க்கவே என்னையே பார்க்குறார். நான் அவரையே பார்த்துட்டுருந்தேன். ஒரு அரை மணி ஆச்சு. அப்புறம் அவரை கூப்பிட்டார் அண்ணாஜி அப்படின்னார். அருணாச்சலம்னு பேர் அவருக்கு. எல்லாரும் அண்ணாஜின்னு தான் தெரியும். அண்ணாஜி என்ன சுவாமிக்கு என்ன கொண்டு வந்தே அப்படின்னு கேட்டார். எப்பவுமே இவர் போகிற போது இது தேர்ட் டைம் போகிறார் போட்டிருக்கவர். திரட்டி பால் பண்ணி ஆற்றில் கொடுத்துருக்கா அதை காரில் வச்சுட்டார். டே பையா சுவாமிக்கு திரட்டி பால் வச்சுருந்தா போய் எடுத்து தரும் அப்படின்னார். நான் போய் எடுத்துன்னு வரத்துக்குள்ள இங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாது. கொண்டு வந்து வச்சு நமஸ்காரம் பண்ணேன். அது என்னது திரட்டி பால் இது எல்லாரும் தான் கொண்டு வரான். சுவாமிக்கு தேவையானது ஏதாவது கேட்டால் கொடுப்பியோ அப்படின்னார். சுவாமி என்ன கேட்டாலும் தரையினார். இவர் இவன் பிள்ளையோ ஆமாம் அவனை கொடுத்து விடையினார். அவராக கேட்டு என்ன வாங்கிட்டார். கிட்ட போய் உட்காந்துட்டேன். அடுத்த நாளே வேலையை ரிசைன் பண்ணேன். ஒரு எட்டு வருஷ காலம் அவரை விட்டு அண்ணன் ரெண்டு பிரியலை. பாத்ரூமை பன்னீர் போட்டு தான் அலம்புவேன். எட்டு வருஷம் நான் தூங்கினேனான் சந்தேகம் எனக்கு. ஒரு வினாடி கூட தூங்கலை. எந்த க்ஷணம் ஆச்சாரியம் என்னப்பா கூப்பிடுவோரோ என்ன சொல்லுவோரோ காத்துருப்பேன். அப்புறம் என்ன பத்ரிநாத்துக்கு போக சொன்னார். இங்கிருந்து பத்ரிநாத்துக்கு போன ஒரு மூன்றரை வருஷ காலம் அன்னமில்லை ஆகாரம் இல்லை. ஜலத்தை கூட குடிக்க மாட்டேன். பசியும் கிடையாது தூக்கம் கிடையாது. இங்கேயே இருப்பேன். இந்த அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வந்துடுச்சுன்னா இந்த ஊரே பனியினால மூடிடும். என்ன ஒன்றும் பண்ணலை. அதுக்கப்புறம் தான் எந்த ஊருக்கு போனாலும் சொக்கா போடுறதுல என்ன பனி என்ன ஐஸ் கட்டியானோ இது என்ன ஒன்றும் பண்ணாது. அப்புறம் வானு சொல்லி கூப்பிட்டா திரும்பி வந்தேன். அது பெரிய சமாச்சாரம். அப்படி ஆச்சாரியாள் பரம்பரையில் சாட்சாத் பரபிரம்மனே 6வது பீட்டாதிபதியாக வந்து அமர்ந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய குரு தோத்தாபுரி, விவேகானந்தருடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர், ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய குரு தோத்தாபுரி. தோத்தாபுரி 12வது வயதில் நம்ம சுவாமியிட தான் தீட்சை வாங்கிட்டார். அப்படின்னா கபீர்தாசன் ஒரு மகான் அஜ்மீர்ங்கிற பிரதேசத்தில் இருந்தார். அவர் 480 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தார். அவரும் நம்ம சுவாமியினுடைய சிஷ்யாள். பரமஹம்ச யோகானந்தா இன்னும் பெரியவா இருந்தா அவா லாகிரி மகன். அவா எல்லாருக்கும் மூல குரு பாபாஜின்னு சொல்லுவா. நம்ம சுவாமி தான் அந்த பாபாஜி. அப்படி எத்தனையோ சிஷ்யால். அதே மாதிரி இலங்கையில் வந்து பால்குடி பாபா அப்படின்னு நம்ம சுவாமிக்கு ஒரு சிஷ்யர். கதிர்காமத்திலேயே சமாதி. அப்புறம் சித்தான குட்டிசாமி பெரியான குட்டிசாமி என்று ரெண்டு பேர். அவளும் நம்ம சுவாமியோட இருந்தா. அவளும் நம்ம சுவாமியோட தீட்சாய் சிஷ்யால் ஆனவாள். அப்புறம் கதிர்காம சுவாமி இவ எல்லாரையும் கொண்டு போய் திருப்பி விட்டுட்டு வரும்போது இந்த கதிர்காம சுவாமி நம்ம சுவாமி பின்னாலேயே வந்தார். வராதேடான்னு சொன்னாராம் சுவாமி. அவர் கேட்காத பின்னாடி வந்தார். சீகாழி வந்த உடனே அங்கே சித்தி அடைஞ்சுட்டார். இன்னைக்கு போனால் கதிர்காம சுவாமி சமாதி சீகாழி இருக்கு. அப்படி பல மகாத்மாக்களை உண்டு பண்ணின ஒரு பரபிரம்மன் தான் நம்ம சுவாமி ஆச்சாரியோட இருந்தவர். சிங்கேரி பெரிவாள் என்னை பார்க்குற போதெல்லாம் சத்தோட மாம்பூர சிரிச்சுக்கும். சிரிச்சுட்டு என்ன சொல்லுவாள் தெரியுமா, தபோவனத்துக்கு போனா எங்களோட தாத்தாவுக்கு எங்கள் பிரணாமங்களை தெரிவிக்கணும்பா.
பீடாதிபதி எங்க தாத்தானா, இவாளுக்கெல்லாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால ஆச்சாரியால இருந்து வரணும், எங்க தாத்தாவுக்கு பிரணாமங்களை தெரிவிக்கணும். அதே மாதிரி பரமாச்சாரியாலும் தாத்தா சௌக்கியமானு கேட்பார், சுவாமி சௌக்கியமான கேட்கலாம், எங்க தாத்தா சௌக்கியமான. அப்படி எல்லாருக்கும் குருவாக இருந்த மகாத்மா எத்தனையோ பிறகு அப்படின்னா 74 சித்தி அடைகிற போது, அதுக்கு முன்னாடியே ஒரு நாளைக்கு பேசிட்டு இருக்க போது, டேய் 11 இடத்துல சித்தியா இருக்கேன், இப்ப அடுத்தது 12வதுன்னார். 11 இடத்துல சித்தியாயி மறுபடியும் வந்திருக்கார், 12வதுன்னு. சுவாமி புரியல, என்ன சித்தி அடைஞ்சோ மறுபடியும் இதே ரூபத்தோட திரும்பி வருவேண்டா, எனக்கு ஒன்னும் புரியல, நோக்கு மட்டும் தரிசனம் கிடைக்கும்னு சொன்னார் என்கிட்ட. அப்படி 74 ஜனவரி மாதம், அதாவது மார்கழி மாதம் பௌர்ணமி இன்னைக்கு சுவாமி இந்த சரீரத்தை பூமியில் போட்டுட்டு எல்லாமே ஆயிட்டார். புறப்படுறதுக்கு முன்னாடி எனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு அனுகிரகம் பண்ணினா, அந்த அந்த அனுகிரகத்தான் நான் ஓடின்னு இருக்கேனே தவிர, எங்கிட்ட இருந்து வெளியில் வர பேச்செல்லாம் அவரோட பேச்சு, என்னுடைய மூச்செல்லாம் அவரது, எல்லாமே அவரது. நான் இல்லவே இல்லை, செத்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்படி தபோவனத்தில் சேவை பண்ணிட்டு இருக்கிற பொழுது 1962 நன்னா ஞாபகம் இருக்கு எனக்கு. சிவராத்திரி உட்காந்துருக்கேன், ஒன்றும் தெரியாது எனக்கு, ஏபிசிடி படித்ததுனால தெரியும், தமிழும் பிராமண குடும்பத்தினால தூய தமிழ்னு சொல்ல முடியாது, அப்படி இப்படி ஒரு சமஸ்கிருத பாஷையோட கலந்த தமிழாக இருக்கும். பள்ளிக்கூடத்தில் பாடம் படித்த போது சமஸ்கிருதம், அதனால ஸ்லோகங்கள் ஓரளவு ஏதோ ஸ்லோகம் சொல்லுவேன், இப்படியாது இல்லை சாஸ்திரம் இல்லை வழக்கம். பணக்கார குடும்பத்தில் பிறந்தனால திமிர் வேற உடம்பு பூரா, அது இன்னும் அடங்கலை, பாக்கெல்லாம் அடங்கி கொடுத்தோம், இது ஒன்று தான் இன்னும் அடங்காமல் இருக்கும், ஏன் தெரியலன்னு. சுவாமி என்ன பண்ணார், உட்காட்ட நினைத்தாப்புல என்ன என்ன பண்ணுவார், தாசர்ல தான் சுவாமி கூப்பிடுவார், பேர் சொல்ல மாட்டார். மற்ற வேலையெல்லாம் ஏய் அப்படிங்குவார், என்ன ஏன்னே கூப்பிடுறதில்ல, ஆரியா கூப்பிட்டு தாசரை கூப்பிடுவார். வருவேன் கிட்ட வருவேன், வேதங்கள் படிக்க வேண்டாமா, புராணங்கள் படிக்க வேண்டாமா, உபனிஷத்துக்கள் ஸ்மிருதியெல்லாம் படிக்க வேண்டாமா, சங்கீர்த்தனம் பண்ண வேண்டாமா, இதெல்லாம் படியினார். என்ன கடா மாடு மாதிரி வயசாச்சு, வேலையை விட்டு வந்திருக்கேன் நான், இனிமேல் என்றைக்கு வேதம் படித்து, அது 7 உபநயன உடனே கொண்டு பாடசாலை விட்டா நல்லா பாய சாப்பிட சாப்பிட்டு உட்காந்து சொல்லிட்டுருக்கலாம். அந்த வயசில் போய் நான் எங்கே வேதம் படிக்கிறது, எங்கே புராணம் படிக்கிறது, எங்கே பாட்டு கற்றுக்கிறது, சுவாமி எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வராதுன்னு சிரிச்சுட்டே போயிட்டேன். சின்னதாக ஒரு கட்டடம் தபோவனத்தில், அப்போ பில்டிங்லாம் அப்போ கிடையாது, இப்போ நிறைய பில்டிங் இருக்கு, அப்போலாம் அந்த பில்டிங் கிடையாது. இது அந்த குழந்தை ஒருத்தன் உட்காந்துருக்கான் பார்த்து பின்னாடி, ஏல எழுந்துடுறேன், தபோவன குழந்தைய அப்பாவும் அம்மாவும் அங்கேயே இருக்கா, இன்னும் இருக்கா உட்கார வேண்டாம். அவளாம் சுவாமிகிட்ட நெருங்கி பழகினவா, இல்லைவாள்லாம் மேற்கு அப்புறம் வந்தவாவெல்லாம். மொட்டை மாடியில் படுத்துட்டுருக்கேன், படிக்காலம் 4 சொப்பனம் எனக்கு. கனவு கண்டேன், இந்த கனவுல ஒரு தங்க சிம்ஹாசனம், தங்க சிம்ஹாசனத்தை என் ஆச்சாரிய உட்காந்து இருக்க, நிறைய கும்பல் கூட்டம், நான் உட்காந்து பாடிட்டு இருக்கேன் வேடிக்கை சொப்பனத்துல. நிஜம் இது நிறுத்து அப்படின்னா நிறுத்தினேன், வாங்க உன்னை வேதங்கள் படிக்க சொன்னே, புராணங்கள் படிக்க சொன்னே, இதிகாசங்கள் படிக்க சொன்னேன், எல்லாம் படிச்சுட்டியான்னு கேட்டார். எங்க சுவாமி, நான் எனக்கு ஒன்றும் தெரியாது சுவாமின்னு. அங்க பாருங்க கை காட்டின திசைன்னு போனா ஒரு பெரிய மலை, அந்த மலை சைஸுக்கு ஏட்டு சுவடிகள் குவிச்சு வச்சிருக்கு சுவாமி. ஏதோ பண ஓல சுவடிகள்லாம் குவிச்சு நிறைய மலை மாறி வச்சிருக்கேன். அதுல எல்லா வேதங்களும் இருக்கு, எல்லா புராணங்களும் இருக்கு. உன்னை வேதங்கள் படிக்க சொன்னே, புராணங்கள் படிக்க சொன்னே, இதிகாசங்கள் படிக்க சொன்னேன், எல்லாம் படிச்சு விட்டியான்னு கேட்டார். எங்க சுவாமி, நான் எனக்கு ஒன்றும் தெரியாது சுவாமின்னு. அங்க பாருங்க கை காட்டின திசைன்னு போனா ஒரு பெரிய மலை, அந்த மலை சைஸுக்கு ஏட்டு சுவடிகள் குவிச்சு வச்சிருக்கு சுவாமி. ஏதோ பண ஓல சுவடிகள் எல்லாம் குவிச்சு நிறைய மலை மாறி வச்சிருக்கேன். அதுல எல்லா வேதங்களும் இருக்கு, எல்லா புராணங்களும் இருக்கு, எல்லா சாஸ்திரமும் இருக்கு. போய் படியினர் பிறண்டு போயிட்டேன் சொப்பனத்துல, நிஜம் நினைச்சுக்காதீங்க சுவாமி, என்னால முடியாதுன்னுட்டு அஷாடு அஷாடு அந்த மம்மட்டி எடுத்துன்னு வரேன். மண் வெட்டி இருந்தது பள்ளம் தோண்டுனார், தோண்டி எல்லா ஓலச்சுவடிகளையும் அது உள்ள போடுனார்.
அவ்வளவையும் உள்ள போட்டேன். பள்ளத்தை மூடுன அவ்வளவு வேதங்கள் புராணங்கள் இதிகாசம் எல்லாத்தையும் போட்டு புதைச்சாச்சு. மேல ஏறி உக்காருன்னு உக்காந்துச்சேன். உடனே கோவில்ல மணி அடிச்சது, முழிச்சுட்டேன். மணி 4:30. என் நிலைமை எப்படி இருக்கும் பாருங்க. இது நல்ல சொப்பனமா கெட்ட சொப்பனமா? குருநாதர் தரிசனம் கொடுத்திருக்கார், நிச்சயமா நல்ல சொப்பனம். ஆனா வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாத்தையும் கொண்டு புதைச்சிருக்கேனே, அது பாவமாச்சு. அதாவது ஐ வாஸ் எக்ஸாக்ட்லி ப்ரிசைஸ்லி இன் த கான்ஃப்ளிக்ட் ஸ்டேட்டஸ். எதுன்னு கண்டுபிடிக்க முடியாம சிரமப்பட்டு இருக்கேன். பரவாயில்ல, என்ன கணது அப்பெல்லாம் கரண்ட் எல்லாம் கிடையாது. சின்ன ராந்திரம் ஒன்று ஏற்றி மாட்டியிருக்கும், தென்னை மரத்தில் தொங்கும். அது போய் கணத்தில் போய் 2 நாள் வாழை எடுத்து குளிச்சு விட்டு, எப்பவுமே கார்த்தால நான் என்ன பண்ணுவேன்னு அந்த 2 துளசியை பறிச்சுன்னு போய் சுவாமி கிட்ட போவேன். காலை எல்லாருக்கும் கொடுக்கவே மாட்டேன். நான் போய் நின்ன உடனே இந்த 2 திருவடியும் தூக்கி வெளியில வைப்பேன், அதில் 2 துளசியை வைப்பேன். குனிஞ்சி அது 2த்தையும் கையில் எடுத்துருப்பார். இது இடதுகையில் வச்சு ரிமோட் கட்டின்னு இருப்பார். அப்படியே தூக்கி என் கையில் கொடுப்பார். நமஸ்காரம் மட்டும் வாயில போட்டு நமஸ்காரம் பண்ணுவேன். பண்ண உடனே 2 திருவடியும் லேசா தூக்குவார், தலைய உள்ள விட்டுருவேன். இதான் நடக்கும் வழக்கம். அதே மாதிரி அன்னைக்கு குளிச்சுட்டு 2 துளசி எடுத்துட்டு போய் மண்டி இட்டு இந்த திருவடி ஸ்டூல் உள்ள வச்சிருப்பார். அது வெளியில வரணும் காத்திருந்தோம். இப்ப நடக்கிறது சொப்பனம் இல்லை, அதாவது எழுந்தாச்சுன்னா நடந்த சொப்பனம் கெட்ட சொப்பனமா நல்ல சொப்பனமா தெரியாம சிரமப்பட்டு போறேன்னா போனேன். சுவாமியே பார்த்துட்டு இருந்தேன். என்ன சாமி திருவடி? ஓஹோ, வழக்கமா நம்மளாம் சொல்லவே மாட்டார். ஓஹோ, திருவடி எடுத்து வைக்காச்சு, துளசியை வச்சேன். 2 துளசியும் கையில் எடுத்து வச்சுட்டு காலை மறுபடியும் உள்ள வச்சுட்டார். தலையை உள்ள விட்டுப்பேன், சான்ஸ் இல்லை, உள்ள வச்சுட்டார். எனக்குமோ அச்சாந்தியமா அது தப்பு பண்ணிட்டோமோ, உடனே கெட்ட சொப்பனத்தினுடைய பலனோ. இந்த துளசி இப்படி எடுத்தார், எங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு கையை நீட்டினார். வாங்க நீட்டின் இருக்கேன். என்ன கேட்டார்? எல்லாத்தையும் புதைச்சுட்டியோ அப்படின்னார். துக்கி வாரி போட்ட சொப்பனத்தில் நடந்தது எல்லாத்தையும் புதைச்சுட்டையோ அப்படின்னார். சுவாமி சொப்பனத்தில் நடந்தது சுவாமி, அது நல்ல சொப்பனமா கெட்ட சொப்பனமா தெரியல, அதான் பருண்டுன்னு இருக்கேன். இந்த துளசியை சாப்பிடுனார், சாப்பிட்டேன். இன்னொரு தடவை நமஸ்காரம் பண்ணினார். இந்த 2 காலையும் தூக்கி என் தலை மேலே வச்சு ஒரு அமுக்கு அமுக்கினார். அன்னையிலிருந்து 18 புராணங்களும் தலைகள் பாடம், வேதங்கள் தலைகள் பாடம், உபனிஷத்து ஸ்மிருதி எல்லாம். அப்போதான் அந்த சங்கீதம் எங்கீதம் எல்லாம் ஒரு க்ஷணத்துக்குள்ள வந்து கொடுத்துனேக்கு. நான் சத்தியமா உங்க அப்பனான எந்த புஸ்தகத்தையும் எடுத்து படிக்கலை, ராமாயணம் படிக்கல, பாகவதம் படிக்கல, சரிகம் அப்பதனிஷா தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அந்த ஒரு க்ஷணம் இந்த திருவடி பட்ட நேரத்தில இருந்து சொன்னார், புதையல் இப்போ உங்ககிட்ட இருக்கு. என்ன அழகா சொல்லுவாங்க, எப்ப தேவையோ தோண்டி எடுத்துக்கோன்னுட்டார். நான் எதுக்கு தோண்டணும்? அவர் கொடுத்த கருத்தால் தான் இது. இதை கையில் எடுத்த உடனே கிட்டு 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 கிட்டுன்னு எங்கிருந்தோ வர்றது. ஆகினா நீங்கள்லாம் நினைக்கப்படாது, குருஜி நிறைய படிச்சிருக்கார், அது சமாச்சாரம் அப்படியாக்க. ஒன்று நான் படிக்கவே இல்லை, முட்டாள் நம்பர் 1. இங்கே வந்து உட்காந்த உடனே அவர் கிருப்பை என்னை பேச வைக்கிறது. அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், எல்லாம் வல்ல என் குருநாதர் என் உள்ளிருந்து என்னை இயக்கி பேச வைக்கிறது. இன்னைக்கும் மெட்ராஸில் செகண்ட் சண்டே பஜனை உண்டு. செம்மங்குடி சீனிவாசரிவாள், கே வி நாராயண் சாமி, பெரிய பெரிய வித்வான்கள்லாம் ஃப்ரண்ட்ல என்ன வந்து உட்காந்துருவா குருஜி பஜனை கேட்கணும்னு சொல்லி. சில நாளைக்கு என்ன அங்கே உட்காந்துரு கேள்மே, உடனே ஹுக்காய் கட்டு மேடைக்கு வந்துடுவா. எல்லா வித்வான்களும் பக்கவதி வாசிக்கிறார். இவாளுக்கெல்லாம் தெரிஞ்சது கூட எனக்கு தெரியாது. என்னமோ எல்லாரும் நன்னா இருக்குறா, எனக்கு புரியல. இப்படி நன்னா இருக்குன்னு சொன்னால் அவருடைய கிருப்பை அது. அப்பேற்பட்ட மகாத்மா. அதனால உங்களுக்கு ஒரு சந்தேகம் என்னைக்காவது இருந்தேன்னா சேரட்டமே இது ஒரு ஞாபகம் வந்து சொன்னேன். எங்கே விட்டேன்னா ஞான சம்பந்தம் அப்பா, சரி அதுவும் நான் படிக்கல. பெரிய புராணம் அவ்வளவும் தலைகள் பாடம், எங்கிருந்து வந்ததுன்னு கேட்காதீங்கோ, எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டேனே. அப்பேற்பட்ட அந்த மூர்த்தியை அவருடைய திருவுருவம் இங்கே இருக்கும், நாளைக்கு நான் எல்லாருக்கும் கொடுக்க போறேன். வீட்டில் கொண்டு ஒரு ஃப்ரேம் பண்ணி முடியாவிட்டா செவத்துலையாவது ஒட்டி வையுங்கோ. தினம் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டுவோங்கோ, உங்களை சத்தியமா கூட நின்று காப்பாற்றுவார். சந்தேகமே ஞானானந்தான்னு சொன்னா போதும், அனுகிரகம் கிடைக்கும். அப்படி ஞான சம்பந்தர் கீர்த்தியாக வந்துவிட்ட வாசல நிற்கிற அப்பா ஸ்நானம் பண்ண போன சாஸ்திரத்துல என்ன சொல்றது? தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே. சாஸ்திரம் என்ன சொல்றது? ஒருத்தன் பாபம் பண்ணிவிட்டான்னு வச்சுக்கோ, தண்ணிக்குள்ள முழுகி 3 முறை பிரணவத்தை ஜபம் பண்ணினா
ரௌரவாதி நரகங்கள் செய்யற பாபம் முதல் கொண்டு ஓடி போயிடுங்கிறது சாஸ்திரம். இதுவரை உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டா, தெரிஞ்சுக்கணும். நல்ல நதியில போய் குளத்துல போய் ஸ்நானம் பண்ணும் போது முழுகிண்டு உள்ளுக்குள்ள மூன்று முறை பிரணவத்தை ஜபிச்சேன்னா ரௌரவாதி நரகம், அதை விட பெரிய நரகம் கிடையாது. அது போறதுக்கு அளவுக்கு நீங்கள் பாபம் செய்திருந்தாலும் அந்த க்ஷணத்தோடு அழிந்துவிடும். ஆனா நம்பிக்கையோட முழுகணும். அப்படி ஒரு முழுகினவர் பிரணவத்தை ஜபிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் உள்ள மூச்சை பிடிச்சிட்டு இருந்தார். அப்பாவா காணமேனு குழந்தை அழ ஆரம்பிச்சு கொடுத்தோம். ஞான சம்பந்தன் அழக அந்த நேரத்தில் ஆகாசத்துல பார்வதி பரமேஸ்வரன் ரிஷபாருடலா ஏதோ எதிர்ச்சியா போயிட்டு சுவாமி நந்தி கீழே இறங்கடான்னு அம்மா. யாரு பார்வதி? கீழே இறங்கினா அழற குழந்தைய தூக்கி எடுப்பில் வச்சுட்டா. எந்த குழந்தையும் பசி எடுத்து அழகும்னு நினைச்சு என்ன பண்ணினாள்? அப்படி கையை தூக்கினாளா, ஞானப்பால் வந்தது. அந்த பாலை எடுத்து ஊட்டின சேக்கிழார் சொல்றார், விநாயகப் பெருமானுக்கு கிடைக்காத பாக்கியம், முருகப் பெருமானுக்கு கிடைக்காத பாக்கியம் எங்கள் ஞான சம்பந்தனுக்கு கிடைக்கும். ஒரு நாளாவது பார்வதி முருகனுக்கு பால் ஊட்டினதாக பிள்ளையாருக்கு பால் ஊட்டினதாக சரித்திரமே கிடையாது, புராணம் கிடையாது. ஞான சம்பந்தனுக்கு தன் திருக்கரத்தினாலே பால் ஊட்டினாள். பரவிட்டு போயிட்டா பால சாப்பிட்ட தட்சணம் பிரம்ம ஜானி ஆகிட்டார் ஞான சம்பந்தர். இவருடைய கீர்த்தியை தெரிந்து இன்னொரு ஊர்ல புகழனார் மாதினியார் ரெண்டு பேர் தம்பதிகள், அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதுதான் பிற்காலத்தில் திருநாவுக்கரசி அப்புற சுவாமிகள் பேர் வாங்கின. அவருக்கு 90 வயசு, நான் கவனிக்கோ அப்பர். அப்ப அந்த காலத்தில் ஞான சம்பந்த காலத்தில் அப்பர் இருக்க நல்ல பேர் சுவாமியே வச்சான். ஞாபகரசன் முதல்ல பேர் கொடுத்தான். நாம இருக்கும் குடியெல்லோம் நமன எஞ்சோம், நரகத்தில் இடர்படும் நடல இல்லோம், ஏமாப்போம் பிணியறிவோம் பணிவோம் எல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை போடா போக்கே விட்டார் மகேந்திர பல்லவனை. இவர் அரசு பண்ண வந்த போது சுவாமி அனுகிரகம் பண்ணு நாவுக்கு அரசன் நீ என்று சொன்னார். அவருக்கு அப்பர்னு பேர் கிடையாது, ஞான சம்பந்தர் தான் கொடுக்க போறார் அப்பர்ன்ற டைட்டிலேயே. என்ன இவர் சம்பந்தர், அவர் அப்பர், இவர் அண்டர், அவர் அப்பர். சம்பந்தர் தான் கொட்டை கொடுக்க போறார். நாவுக்கு அரசு பெருமா அவரும் சஞ்சாரம் சஞ்சாரம் போது ஞான சம்பந்த பெருமானுக்கு மூன்றே பிராயத்தில் பார்வதி உமையவளாவனவள் பால் கொடுத்து அருள் செஞ்சிருக்கிறாள். அவருடைய 4வது வயசுல திருக்கோலக்கா என்னும் திருத்தலத்தில் கையை தட்டின்னு தாளம் போட்டு தேவாரம் சொல்லுவதா ஞான சம்பந்தர். குழந்தைக்கு கையை வலிக்க போதேன்னு பரமேஸ்வரன் உள்ளேருந்து ஒரு பொற்கண்ணாரத்தை தூக்கி எடுத்தான் ஜாலரா. பொத்தாளத்தை கொடுத்தாராம் திருக்கோலக்கா என்னும் திருத்தலத்தில். அதிலிருந்து கையில வச்சுட்டு பாடு கிண்ணார் வச்சு பாடுது. ஞான சம்பந்தருடைய பெருமையை கேள்விப்பட்டார் நாவுக்கரசர். இந்த 4 வயசு குழந்தைய பத்தி இந்த 90 வயசு கிழம் கேள்விப்பட்டு சிவபக்தர் முழங்கால் வருடம் துண்டு. பகவான் அவருக்கு கையில ஒரு ஆயுதம் கொடுத்த என்ன பண்ணுவார், எந்த சிவஸ்தலத்துக்கு போய் கல்லு முள்ளு எல்லாம் இருந்தா செருக்கி சுத்தம் பண்ணுவார். வர பக்தாள் காலில் கல்லு குத்தப்படாது முள்ளு குத்தப்படாதுன்னு சேவை பண்ணுவார் அப்பர் நாவுக்கரசர். நாவுக்கரசருக்கு ஒரு ஆசை வந்து கொடுத்து 3 வயசுல பகவான் முக்கண்ணன் ஓடி வந்து பால் கொடுத்துட்டானே அந்த பெருமானை தரிசனம் பண்ணணும்னு ஆசை. யாருக்கு? நாவுக்கரசருக்கு. நேர சிதம்பரம் வந்தார், சில்லைக்கு வந்தார், பரமேஸ்வரர் கோவிலில் ஒத்தனமே இல்லை, நடராஜா கோவில் யாருமே இல்லை, இந்த அரசகாலம் மட்டும் இருக்கா, 3000 தில்லை 3000 மட்டும் இருக்கா. வந்த என்ன கோவிலில் யாருமே இல்லை. இன்னைக்கு ஞான சம்பந்தர் பிறந்த நாள், அதனால எல்லாரும் அங்க போயிருக்கா, சீகாழிக்கு போயிருக்காங்க. அப்படியான ஒரே ஓட்டம் நாவுக்கரசி இந்த வயசுல தில்லையிலிருந்து கிட்டக்கதான் சீகாழி. வேகமா நடந்து போனா ஒரு 2 மணில போயிடலாம், கார்ல போனா 5 நிமிஷம் போயிடலாம். அந்த தள்ளாத வயசுல தடியை வச்சு இந்த உழவார படைய கையில வச்சுட்டு ஓடுறார் ஓடுறார் ஓடுறார். அங்க என்ன அது பாருங்க, ஞான சம்பந்தர ஒரு பல்லக்கில உட்கார வச்சு
ஞான சம்பந்தர் ஒரு முத்து பல்லக்கில் உட்கார வச்சு அன்னைக்கு பிறந்த நாளைக்கு அவரு எல்லாரும் ஊர்ல உள்ள சிவபக்தாள்லாம் அந்த பல்லக்கில் அவரை சுமந்துண்டு வீதியில உலா வர. அப்ப மேல உட்கார்ந்து இருக்கிற ஞான சம்பந்த குழந்தை தன்னை தூக்கிட்டு வர சிவனடியார்கள் எல்லாம் பார்த்து கையை கூப்பி வணங்கினார். ஞான சம்பந்த 4 வயசு இருக்கு. என் தந்தைக்கு ஒப்பான சிவபக்தர்களே, பார்ப்போம், என் தந்தைக்கு ஒப்பான சிவனடியார்களே, நாவுக்கரசர் என்று ஒரு பெருமான் இப்புவியிலே அவதாரம் செய்து என் நாதன் நமசிவாயத்தை பற்றி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாராம். அந்த மகா உத்தமரை காண வேண்டும் என்று எனக்கு கொஞ்ச காலமாகவே அவர் எங்குற்றார் என்று உங்கள் யாரேனுக்கும் தெரியுமோ என்று கேட்கிறார். என்ன வேடிக்கை, ஒரு பதில் வந்தது. ஐயனே, நீர் தேடும் நாவுக்கரசன் இங்குற்றேன் என்று பதில் வந்தார். நீர் தேடுற நாவுக்கரசன் இதோ இருக்கேன். குறிஞ்சு பார்த்தா இந்த பல்லக்கை இவரும் தூக்கிட்டு இருக்கார். ஞானசம்பந்தருடைய பல்லக்க நாவுக்கரசரும் சுமந்து போறார். அச்சோ, ஒரே குதி பல்லக்கிருந்து கீழே குளிச்சு நமஸ்காரம் பண்ண அப்பரே முதல் வார்த்தை. நாவுக்கரசரே சொல்லல, அப்பரே. என் அப்பனுக்கு, என் அப்பாவுக்கு, என் தந்தைக்கு சமமானவரே தேவரீர் பெரும் பக்தர், இப்படி இவ்வேளையை சுமக்கலாமோ? நாவுக்கரசர் கண்ணீர் வழிகிறது. ஞானசம்பந்த பெருமானே, உமையவளே உம்மை எடுத்து இடுப்பிலே வைத்துக் கொண்டிருப்பாளானால் உம்மை தோளிலே சுமக்கும் பாக்கியம் அடியனு கிடைத்தது பேரல்லவோ என்றார். அப்புறம் இருவரும் இணைந்து தீர்த்த யாத்திரை பண்ற, அப்படி திருமறைக்காடு என்ற ஒரு திருத்தலம், அதுக்கு சமஸ்கிருதத்தில் வேதாரண்ய கஷேத்திரம்னு பேர். தஞ்சாவூர் ஜில்லாவில் அந்த திருமறைக்காடு வேதாரண்ய கஷேத்திரம் வர அந்த ஊர் கோவில்ல முகப்பு வாசல் சாத்தப்பட்டிருக்கு. எல்லாரும் கோவிலுக்கு பின்வழியா வரும். கிழக்கு பக்கம் சுவாமி பார்த்துட்டு இருக்க, கிழக்கு கோபுர வாசல் திறக்கணும், அது ரொம்ப காலமா மூடி இருக்கு, பின் வாசல் வழியா வர. நாவுக்கரசரும் அப்பரும் ஞானசம்பந்தரும் சேர்ந்து வந்த உடனே கூட ஏராளமான சிவபக்தர்கள் சிவனடியார்கள் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வரா. அப்படி வரும்பொழுது கொஞ்சம் அதை கற்பனை பண்ணி பாருங்க. மனசுல கூட்டம் கூட்டமா சிவனடியார்கள், சின்ன குழந்தை ஞான சம்பந்தன், வயசான கடன் அப்பர், கூட்டமா பஜனை பண்ணி வர நினைச்சு பார்க்கணும். என்னோ கதையை நினைச்சு பாருங்க. நான் அடிக்கடி இப்படி போயிடுவேங்க, கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆகும். சில பேர் ஏதோ சுவாமி கதையை மறந்துட்டான்னு நினைப்பான். ரெண்டு பேரும் போறவனே ஊர்ல உள்ள ஜனங்கள்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணா, ஞான சம்பந்தரே, நாவுக்கரசரே, என்னே பாக்கியம், எங்கள் கிராமம் செய்த பாக்கியம், ஐயனே, இந்த ஆலயம் கேட்கிறார் ஞானசம்பந்த. என்ன கீழ்கோப்புற வாசல் வழியா தானே தரிசனத்துக்கு செல்ல வேண்டும், ஏன் அடக்கி வைத்திருக்கிறீர்கள்? இல்ல, யார் செய்த பாவமோ, யார் செய்த துரோகமோ, பலகாலமாகவே இந்த வாயிலானது சாத்தப்பட்டிருக்கிறது. முயற்சி செய்து திறக்க சென்றால் அவன் உயிருக்கு ஆபத்து வந்து விடுகிறது. ஆகையால் எல்லாரும் பின் வழியாக வருகிறோம். நீங்கள் மனம் வைத்தால் அந்த தோஷத்தை நீக்கி இக்கோயிலின் வாசலை திறக்க வைக்க முடியும். உடனே ஞானசம்பந்தர் இந்த 4 வயசு குழந்தை இந்த 90 வயசு கிழத்துண்ட போச்சு, தொட்டு வணங்கியது. அப்பரே, கோயில் கதவு திறக்க தேவரீர் ஒரு தேவாரம் பாட வேண்டும் என்று சொன்ன, உம்முடைய திருவாய் மலர்ந்தருளி ஒரு தேவாரம் பாடுவீரானால் சிவபெருமான் செவிமடுத்து திருக்கதவினை திறந்து விடுவான் என்று சொன்ன. சந்தோஷம் அப்பருக்கு. ஞானசம்பந்தர் உத்தரவு பண்ணி விட்டார் பாடுறதுக்கு. என்ன பார்ப்போம், நாம வந்து ஒரு சின்ன பையன் நம்மளதான் கேட்டானே பிசாம பக்தாள், அப்படி இல்லையா? எந்த எத்தரோ மகாருபாவும் அந்தரிக்கு வந்தனம் ஆயிடுவாள். பஞ்சரத்னம்னா சரியான ரத்தனம். அது உடனே நாவக்கரசி பெருமான் பதிகங்கள் ஸ்லோகங்கள் பாடுகிறார். 11 பாடல்கள் பாடினார். நாவுக்கரசர் 11 பாடல்கள் பாடினே 11வது பாட்டு முடிந்ததும் கோயில் கதவுகள் தானாக திறந்து கொண்டன. சிவாய நமஹ, சிவாய நமஹ, திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம் என்று சொல்லிக்கொண்டு அனைவரும் உள்ளே சென்று ஆண்டவனை வழிபட்டனர்.
உள்ளிருந்து அசரீரியாக இறைவன் கூறினார். செல்லும் பொழுது மீண்டும் பதிகம் பாடி கதவை சாத்தி விட்டு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டான். எல்லாரும் வெள்ள வந்தார். அப்பர் சுவாமிகள் வந்தார். ஞான சம்பந்தரை வணங்கினார். ஞான சம்பந்த பெருமானே, திறப்பதற்கு எம்மை பாட நீர் அனுமதித்தீர், தம் திருவிழத்தோடு பாடிவிட்டோம், இப்ப சாத்துவதற்கு தேவரீர் திருப்பதிகம் பாடி சாத்த வேண்டும், உம்முடைய வாக்கினாலே இறைவன் கருணை புரியட்டும்னா. உடனே அப்பர் சுவாமியோட மூன்று முறை வலம் வந்தார் ஞான சம்பந்தர். கோயிலுக்கு வெளில வந்து நமஸ்காரம் பண்ணார். இருகரன் கூப்பினார், பாட்டு பாட ஆரம்பிச்சார். ஒரு பாட்டு பாடி முடிந்த உடனே கோவில் கதவு சாத்திக்கொண்டது. அவ்வளவுதான், நாவுக்கரசர் கீழே விழுந்து பிறழுகிறார். தன் மண்டையை கொண்டு போய் அந்த கம்பத்தில் மோதிக்கிறார். மோசம் போனேன், மோசம் போனேன், மோசம் போனேன். ஞான சம்பந்தருக்கு ஒண்ணும் புரியல. அப்பரே அப்பரே, இது என்ன கொடுமை, இது என்ன கொடுமை, கையை பிடிச்சு இழுத்தார். ஞான சம்பந்தரே, எனக்கு வயதாகி இருக்கிறதே தவிர இன்னும் பக்தி வரவில்லை. பெரியவர் பேசுற பேச்சு. இவ்வளவு வயதாக இருக்கிறதே தவிர எனக்கு இன்னும் பக்தி வரவில்லை. நான் ஞான சம்பந்தரே, என்ன சுவாமி, தேவரும் இருக்கா பக்தி வரவில்லை? பின்ன என்ன, 11 பாட்டு நான் பாடிய பிறகுதான் இறைவன் கதவை திறந்தான். நீர் ஒரு பாட்டு பாடின உடனே அவன் செவிமடுத்து சாத்தி விட்டானே. எவ்வாயிலே 11 பாட்டு பாடுற வரையில் அவன் கருணை கிடைக்கவே இல்லை. நீர் ஒரு பாட்டு பாடின உடனே உளங்கறிந்து உமக்கு உம் ஆணையை ஏற்றுக்கொண்டானே. ஆகையால் தான் சொல்கிறேன், எனக்கு பக்தி இல்லை. அவ்வளவுதான். ஞான சம்பந்தர் கீழே உருண்டால் கம்ப தடவை முட்டுகிறார். ஐயோ, எனக்கு பக்தி வரவில்லையே, எனக்கு பக்தி வரவில்லையே. ஞான சம்பந்தரே, உமக்கு பக்தி வரவில்லை, எனக்கு தான் ஐயா இல்லை. 11 பாட்டு பாடிதானே அவன் காதல விழுது, நீர் ஒரு பாட்டு பாடு உடனே விழுந்து விடுத்த. இல்லை இல்லை அப்பரே இல்லை, உம்முடைய வாயினாலே 11 பாட்டு கேட்க ஆசைப்பட்டார் இறைவன். நான் பாடின உடனே போறோம், உன்னோட நிறுத்திக்கோ அசடு என்று ஒன்று ஒரு பாட்டோடு என்னை நிறுத்தி விட்டார். ஆகையால் பக்தியில் என்னை விட நீரே பெரியவர். அவசியம் இல்லை, நீரே புரியும். இது போல பாண்டுரங்கதாசரை வியாசராய கேட்கிறார், பக்தி மார்க்கத்திலே பக்தி மார்க்கதல்லி அதிசிரேஷ்டவர் யாரோ? பாண்டுரங்கதாசர் கனகதாசரை சொல்ல, கனகதாசர் புரந்தரதாசரை சொல்ல, புரந்தரதாசர் யசோதையை சொன்னார் என்று நேற்று